அப்பருக்கு பாக்குறேன் பொடுக்கு பொடுக்குன்னு கடுத்துட்டு இருக்க ஒழிய ஒரு தடவை கூட திருப்பி அடிக்கலையே கொண்டாட ஆடுற பாத்தியாடா எதை செஞ்சாலும் ஒரு நெடிவு சுடுவோட செய்யணும் ஒரு நிமிஷம் வாங்கல என்ன ஆங்கள சொல்றேன் என்னடா பாத்தியார நம்ம ஆளுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்றாங்க ஜூடோ கராத்தே கும்பு மற்றும் எல்லாவித சைனா சண்டைகளும் நவீன முறையில் கற்றுக் கொடுக்கப்படும்னு போர்டு தான் வச்சிருக்கீங்களா ஆனா நீங்க சொல்லி கொடுக்குற சண்டை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கா அதனால எல்லா பேரும் கூடி பேசி காசு கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்றாங்க கருப்பண்ணா ஜூடோ கத்துக்கிறவங்களை ஷோ ஷோ டோ அப்படின்னு கத்துக்கணும் கராத்தே கத்துக்கிறவங்களை என்னமோ வெறும் சத்தத்தை போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க இது தெரியாத நம்ம முட்டா பசங்க என்னமோ ஏதோ மாப்பிள்ள குழாச்சட்டை எல்லாம் போட்டு ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பாரு போல இருக்கு ஆமாங்க காலேஜில் சேர்த்துட்டு பியூசி மட்டும் அஞ்சு ஆறு வருஷம் படிச்சிருக்காங்க படிப்பு நான் எப்ப எதுக்கு வேறதா பேசுங்க படிப்பு விஷயம் ரொம்ப முக்கியம் மச்ச அதுவும் அஞ்சாறு வருஷம் படிச்சிருக்கிய அது என்ன படிப்பு பியூசிங்க இது என்னங்க இதுக்கு மேலே அஞ்சாறு வருஷம் சேர்த்து படிக்கிறேன்னு தம்பி சொன்னப்பல நான் தான் இருக்கிற பூமியை கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு வேண்டாம் தம்பின்னு நிறுத்தி வச்சிருக்கேன் அடாடாடாடா ரொம்ப கெடிகார பிள்ளையா இருக்கும் போல இருக்க மாமோய் நீ பியூசி அஞ்சாறு வருஷம் படிச்சேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே பெயிலாய் பெயிலாய் தானே படிச்ச இல்ல இல்ல பாசாய் பாசாய் தான் படிச்ச என்ன இங்க எல்லாம் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க மங்களத்தை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காரு மாப்பிள்ள எந்த ஊரு கனகம்பட்டி நல்ல மாப்பிள்ளையா அருமையான மாப்பிள்ள நான் போய் போயிட்டு வா ஏராதா மங்களத்துக்கேத்த மாப்பிள்ள செவ செவனு எவ்வளவு லட்சணமா இருக்க சந்தனப்பட்டனா சுருளுக்கிறாப்பன்னா அடாடாடாடா யாருப்பா அந்த பைய சோன மாப்பிள்ளையா ஏப்பா தொண மாப்பிள குட்டிக்கிட்டு வர்றது ஒரு லட்சணமான பையனை குட்டிக்கிட்டு வர்றது இல்ல கரு கருன்னு திஷ்டி போட்டு வச்சாப்புல இருக்கான் இவனை எதுக்கு குட்டிக்கிட்டு வந்தேன் முழிக்கிற முழிய பாரு திருட நாட்ட முழிக்கிறான் போயும் போய் இவனை கூட்டு வந்தியப்பா ஆறு லட்சணத்தையும் பாரு இவன் கட்ட கட்டுக்கு கழுத்துல மாப்பிளாரு வேற சரி விடுங்க தெரியாம குட்டியாந்துட்ட சரி நம்ம போயிட்டு வரேன் மாமா நீ போய் கடவி தின்னு நான் பொண்ணு பாத்துட்டு திரும்பி வரும்போது உன்னை கூட்டு போறேன் மாமா நான் பொண்ண பாக்க வேணா வேண்டாங்கிறதுக்காக தானே உன்ன போய் சொல்றேன் எந்திரி சரி மாமா டேய் மாமா கடவீதியில் கூட நிக்க வேண்டாம் நீ நேர ஊருக்கே போ சாயங்காலம் வந்து உன்ன பேசிக்கிறேன் மாமா பஸ் கூட காசு இல்லையா மாமா நடந்து போடா மாமா 18 மைல் ஆச்சே பொடி நடைய போடா நீ எந்திரிக்கலன்னு அடி விழுகு எந்திரா எந்திரிச்சு போடா
அரியே, மாப்பிள்ள கொஞ்சம் மானர்ந்தா ஆனா கண்ணு காது மூக்கெல்லாம் அதது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நீலமா டவுசர் போட்டிருக்காருடி, என்ன பாக்குறியா? எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்க? சரி இரு, மாப்பிள்ள என்ன வாயை திறக்கல, வாயை திறந்ததுக்கு அப்புறம் ஊமையா திக்குவாயான்னு பாத்துட்டு வர. என்ன பட்டுமா? என்னம்மா? நீங்கதான் மாப்பிள்ளையா? ஆமா, என்ன விஷயம்? எனக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு புதுசா கவுன் போட்டு விட்டாங்க, இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, இருந்தாலும் இப்படி ஒரே சகப்பா இருக்கிறத விட ஏதாவது கட்டம் கட்டம் போட்டு டிசைன் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொட்டு எனக்கு நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா, ஆனா இதை விட நெத்திய காலத்துக்கு பெரிய பொட்டா இருந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும். வேற எதெல்லாம் என்கிட்ட நல்லா இருக்கு? வேற எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அந்த கவுனு கீழே சட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கு. வந்தமா பொண்ண பார்த்தமா போனமா இல்லாம பேசிக்கிட்டே இருந்த எப்படி? இல்லம்மா, மங்களத்துக்கிட்ட பலகாரம் கொடுத்தனுப்பு. அங்க போய் வாய முடி, சும்மா நிக்காத, ஊமையா திக்கு வாயா தெரிஞ்சுக்க நினைப்பாங்க, அதனால ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துரு. என்ன பேசுறது? காப்பி ஆறி போயிடும், எடுத்துங்கன்னு சொல்லுமா. நீ என் கூட வாமா. நான் எதுக்குமா, தைரியமா போ. என்னடி இவ இவ்வளவு விவரம் கிடைத்தனமா இருக்கா? இவ கணவன் கிட்ட என்ன செய்ய போறா? அட நீ வேற, இதுல வேணா விவரம் கம்மியா இருக்கலாம், ஆனா அதுல என்ன பொண்ணுக்கு லேசா திக்குவாய் போல இருக்கு? இல்ல, காபி ஆறுத எடுத்துக்கோங்க. திக்குவாய் இல்ல, காபி ஆறுத எடுத்துக்கோங்க. காபி எடுத்துக்க சொல்லுங்க, காபி எடுத்துக்க சொல்லுங்க. ஆறுது காபி, காபி ஆறுது எடுத்துக்கோங்க, காபி ஆறுது எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க காபி. அமைதி அமைதி, உன்னை பாக்குறதுக்காக தான் இதெல்லாம் குடுக்க சொல்றது. உன்னை நல்லா பாத்துட்டேன், கூட நான் குடுத்துக்கறேன். டேய் செலுத்துற, அட விடுங்கப்பா, ஏற்கனவே அந்த பொண்ணு பயத்துல இருக்குது, இனி காபி எல்லாம் மேல கொட்ட போகுது. குடுமா, பரவாயில்ல, கூட நான் குடுத்துக்கறேன். என்னங்க இது, பொண்ணு வீட்டுல வந்து நீங்க காபி தர்றீங்க? பரவாயில்ல, யார் கொடுத்தா என்ன, உங்களுக்கு வேண்டியது காபி தானே, எடுங்க எடுங்க. மாப்பிள தம்பி ரொம்ப டமாசுக்காரு போல இருக்கு. ஆமாமா, நல்ல கூத்து இது. என்ன கிளம்ப வேண்டியதுதானே? சரி மாப்பிள்ள, உங்களை பார்த்ததும் என் பொண்ணு புருஷன் ஞாபகம் வந்துச்சு. அசல் அது ஏழு மாதிரி இருக்கிறீங்க. போனதும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கடுதாசி போடுறீங்களா? கடுதாசி என்ன கட்டினா, உங்க பொண்ணதான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா பண்றீங்க? ஆயில் விட்டுக்கிட்டு இருக்கா மாமா? ஆயில் பொழுதோரத்துக்கு விட்டுக்கலாம், சைக்கிள் எடுத்து வெள்ளாங்கோயிலுக்கு போலாம். வெள்ளாங்கோயிலுக்கா? பொண்ணு பார்த்தவருக்கா? ஆமா எடுற மாமா, 18 மைலாச்சே, டிராக்டர்ல போகலாம் மாமா.
டிராக்டர் எடுத்தோம்னா அப்ப எங்க போற எதுக்கு போறேன்னு கேப்பா, சைக்கிளே போல நட. மாமா கொஞ்சம் இரு, தலைய சீவிட்டு வந்துடுறேன். எதுக்கு? பொண்ண நான் பாக்க வேணா? நீ பொண்ண பாக்கணுமா? அந்த ஆயில் கேன் கொடு. ஆயில் கேனா? குடுற கை நிட்டு, அத மூஞ்சில பூசு. மாமா இப்ப பூசலனா உதவி விழுகும். மாமா பூசுற. இப்ப பிரமாதமா இருக்கு, நட போல. மாப்பிள்ள வந்தா மாப்பிள்ள வந்தா டிராக்டர் வண்டியில, பொண்ணு பார்த்தா பொண்ணு பார்த்தா ஜன்னல் வழியில. பெரியப்பா ஆட்ட புடிச்சு என்ன பண்ணிருக்க? வேற ஒண்ணு இல்லம்மா, அது ஆம்பளை ஆடா பொம்பளை ஆடான்னு பாத்துட்டு இருந்தேன். சொல்ல சொல்லாத, கையில சொம்ப வச்சுக்கிட்டு இருக்க, இருட்டு தரமா பால் கறக்குறியா? மங்களம் மங்களம், ஏதோ வயசான காலத்துல தெரியாம பண்ணிட்டேமா. பெரியவங்க தப்பு பண்ணா பெருமாள் செஞ்ச மாதிரி சொல்லிருக்காங்கல்ல, வெளியே சொல்லிடாதம்மா. ஊர்க்கார பயலுங்க தெரிஞ்சா உடனே பஞ்சாயத்து கூட்டி என் மானத்தை வாங்கிடுவாங்கம்மா. யாரோ ஆடுதானே, நீ கண்டுக்காம போய. அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? அது ஏன் ஆடு? உன் ஆடா? அப்ப கவலையே இல்ல, நீதான் பெரியப்பன காட்டி கொடுக்க மாட்டியே. பெரிய பெரியப்பா நெசமாவே என் மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா நேத்து நீ வெளியூர் போயிருப்பியா? இல்லம்மா, நேத்து பக்கத்தூர்ல ஒரு முக்கியமான திருவிழா, ஒரு பய ரொம்ப நாளா எங்கிட்ட வாலாட்டி இருந்தான். நேத்து நம்ம கோச்சியோட போய் ஒரு புடி புடிச்சிட்டு வந்தேன். ஆமா, நேத்து உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமா, நேத்துதான் என்ன முத முதல்ல பொண்ணு பாக்க வந்திருந்தாங்க. அடி சக்கண்ணா மங்களா, இன்னும் நீ பாவாடைய தூக்கிட்டா மூக்கு சிந்திட்டு இருக்கிற, அதுக்குள்ள உனக்கு கண்ணால் ஆசையா? எனக்கு இல்ல, எங்க அப்பனா அத்தா தான் ஆசைப்படுறாங்க. பரவாயில்ல, எப்படியோ கல்யாண யோகம் வந்தா சரிதா. ஆமா மாப்பிடி உனக்கு பிடிச்சிருக்கா? பேரு செல்லதர, ஊரு கனகம்பட்டி, வயசு 26, பியூசி மட்டும் 5-6 வருஷம் படிச்சிருக்காரு. எத்தனை வருஷம்? 5-6 வருஷம். ஸ்ட்ராங் ஆன படிப்பு தான். அப்புறம் கெண்டக்கால் முட்டுற அளவுக்கு நீளமா டவுசர் போட்டிருக்கேன். நீ சொல்றத பார்த்தா எனக்கு மாப்பிள்ளை இப்பவே பாக்கணும் போல இருக்கு. பொண்ணு என்னமா இருக்க? யாரு? அத்தை 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 ரொம்ப நல்லாவே இருக்காங்க மாமா. சரி இங்க இரு, நான் போய் 2 வாரத்தை பேசிட்டு வந்துடுறேன். வந்துட்டு அது கூட இல்லையா இப்படி? அம்மோய் நானும் விசாரிச்சேன்னு சொல்லு. மங்களம் என்ன நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம பொண்ண கைய பிடிச்சி இழுக்கிறது? யாரோ அசுலூராம் போல இருக்க வாத்தியார போய் முடிய பிடிச்சி தூக்கிட்டு வாங்க. மங்களா மங்களா, சரியான ராகு கலமா. என்னமா மோய் அத்தை இங்க ஓட்டம் கொடுது, நீ ஏதாவது தப்பா கேட்டுட்டியா? இல்லடா, அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது. அன்னைக்கு பொண்ணு பார்த்த அன்னைக்கே ஓ நல்லதான் வந்திருக்கிறனே, ஒரு வார்த்தை பேசுவோம். அவளுக்கு எதாவது இருக்கா? அவ பாட்டு ஓடிட்டு இருக்கா பாரு. ஐயோ, வீட்டுல போய் ஏதாவது தப்பா சொல்லிட்டு போகுது. அவ சொல்லி அஞ்சாராச்சு நட. எந்த ஊர்ற உங்களுக்கு? என்னடா வாடா போட எல்லாம் பேசுறீங்க? நீங்க எந்த ஊர்ரா? ஏய் பல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவேன், மரியாதை என் கூட வாங்க. பல்ல கழட்டி போடுவேன்னு சொல்றான் மாமா? ஏண்டா கணக்கம்பட்டி காரணா அவளை இறக்கு நட்டமா போச்சு. எங்கடா பல்ல கட்டுக்கடா பாக்கலாம். மாமா மாமா, ஐயோ மாமா, நம்ம பசங்களுக்கு விவரமே தெரியலடா. நீ நைசா படுத்துட்டு போய் அவன் காண்டோ அடி அடிச்சா மதியற. 1000 ஆனாலும் தொழில என்னைக்கு நேர்மை வேணும்? மான மரியாதை போயிட்டு இருக்கு, தொழில நேரம் எக்கடிக்கா. என்ன பெரியப்பா இது, அவர் யாரும் நினைச்சு தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா இருந்தா என்ன, நம்ம மங்கலத்தை கைய பிடிச்சி இருக்கிறான், அவரை சும்மா விடுவேனா? அவர் தான் நேத்து மங்களத்து பொண்ணு பாத்துட்டு போனவரு. யாரு? நம்ம கணக்கம்பட்டி மாப்பிள செல்லத்துறை இந்த பையனா? ஆமா, மங்களத்து பாத்து போலான்னு இங்க வந்திருக்காரு. இது புரியாம தகராறு பண்றிய? என்ன மாப்பிள இது, யாரு என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. கரணம் தப்புறா மரணம் சொல்லுவாங்க. இன்னும் அந்த பொண்ணு வராம இருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை ஏன் தெரிய கூட படல. சும்மா சொல்லக்கூடாது, தடிய நல்லாவே சுத்துறீங்க. ஆமா மங்கள கொடுத்து வச்சு
ஆமா வாத்தியார் யாரு? மாடக்குள அழகிரி சாமி அண்ணன். அழகிரி சாமியா? நம்ம கிட்ட தேராது சசிய, அவனா இவ்வளவு பிரமாதமா சொல்லி கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மாமாப்பிள்ள நம்ம பட்டிக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போறேன். இல்ல நேராச்சு, இன்னொரு நாளைக்கு நான் வர்றேன். ஆமாமா, இனிமே நீங்க அடிக்கடி வரணும், நல்லா விளையாடுற. இருந்தாலும் அதுல சில நெடுவு சுழிவு சுத்தப்படுத்திக்கணும், அதுக்காகத்தான் என்கிட்ட நீ கத்துக்கோங்கிற. வரட்டுமா? ஏன் மாப்பிள்ள, உடம்பு ஆரோக்கியமா இருக்குது, மாட்டுப்பால் தானே சாப்பிடுறீங்க? இல்லைங்க, நான் மாட்டுப்பால் தான் சாப்பிடுவேன். மாட்டுப்பாடு அதிகம் கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். பார்த்து ஓடுங்க போங்க. அப்படி மீறி வழியில யாராவது ஒப்பு பண்ணா கருப்பு நன்னு ஏன் பறி சொல்லுங்க.